வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும், அதை தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது. நம்ம வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு கொள்ளு இருக்கு இல்லைங்களா, அந்த கருப்பு கொள்ளில் வந்து நம்ம வந்து வறுத்துட்டு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். கருப்பு கொள்ளு வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் உடவம், வெந்தயம் ஒரு டீஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன், துவரம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன், பச்சை மல்லாட்டை எடுத்து வச்சுக்கேன், நாட்டு மல்லாட்டை. இது வந்து தனியா வந்து ரெண்டு டீஸ்பூன், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய், கருவேப்பிலை கொத்தமல்லி, ஒரு பனங்கிழங்கு, 10 காஞ்ச மிளகாய், 3 வந்து கத்திரிக்காய், 2 தக்காளி, 1 பூண்டு, பரங்கி சக்கரை, சுக்கு. இது பாருங்கள், இதுதான் அதி மதுரம். அது ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொப்பரை தேங்காய், 2 வெங்காயம், பெருங்காயம். பெருங்காயம் பெரும்பாலும் நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ கட்டி பெருங்காயம்ட்டு இல்லைன்றதுனால தூள் பெருங்காயம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். பனங்கிழங்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுக்கு தேவையான கல் உப்பு, இதுக்கு தேவையான பொருள் இது தான். ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கிற பொருளெல்லாம் நம்ம வந்து வானலில் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வானல் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கருப்பு கொள்ளு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த கருப்பு கொள்ளு போடுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு லேட்டாக வர சில பொருள்லாம் இருக்குது என்கிட்ட, அதனால் அதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொள்ளு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கொள்ளு வறுத்துட்டோம். இப்போ அது பார்த்துது, அது கூட நம்ம தனியா போடுறோம். துவரம்பருப்பு 2 டீஸ்பூன் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதையும் போடுறோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம வறுத்துக்கலாம். நம்மளுடைய கொள்ளு, துவரம்பருப்பு, தனியா எல்லாம் நல்லா வறுத்துட்ட பாருங்கப்பா. நான் திருப்பி சொல்கிறேன், அடுப்பு சிம்மில் வைக்க எனக்கு ஓரளவு சூடு நான் தாங்குவேன். இப்போ வந்து நம்ம அதே அடுப்பில் நம்ம ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதையும் நம்ம போடுறோம். அப்புறம் வந்து சுக்கு, பரங்கி சக்கை, அதிமதுரம் எல்லாத்தையும் போட்டுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வந்து எதுக்குமே எண்ணெய் ஊற்ற தேவையில்ல, ஏன்னா கொள்ளு வறுக்கும் போது லைட்டாக எண்ணெய் ஊற்ற மாதிரி வறுக்கும், அதனால் நம்ம எண்ணெய் ஊட தேவை கிடையாது. இது நல்லா வறுக்கட்டும். இப்போ நம்மளுடைய 1 டீஸ்பூன் ஜீரகம், வெந்தயம், பெருஞ்சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு, சுக்கு, அதிமதுரம், பரங்கி சக்கை, ஒரு 5 காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு வறுத்து. இது வந்து புதுசாக செய்கிற குழம்புலாம் இல்லைப்பா, இதுவும் பாரம்பரியமான குழம்பு தான். நம்ம வீட்டில் ஏற்கனவே தாத்தா பாட்டிலாம் அந்த காலத்தில் வச்ச குழம்பு தான், புதுசாக நான் எதுவும் செய்யலை. நீங்கள் ஒரு முறை இதை செஞ்சு பாருங்களேன், செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவையோ பாருங்களேன். நம்ம வந்து கொலஸ்ட்ரால்னால உடம்பு குண்டாக இருக்கிறதுனால கொள்ளு ரசம் அப்படிலாம் வச்சு சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். அதே கொள்ளு குழம்பாக வச்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதுக்கு வந்து மிளகாத்தூள் கிடையாது, நம்ம வந்து வறுத்து அரைக்கிற பொருள் தான். ஜீரகம்லாம் வெடிக்குது, வெந்தயம்லாம் வெடிக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு வெடிக்கிறது? சரி, இப்போ இதை வறுத்தாச்சு. நம்ம வந்து குழம்பு கூட்டிட்டு குழம்பு தாளிக்கணும்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து புளியை கரைச்சாச்சு. இப்போ வந்து கல் உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டேன். ரெண்டு தக்காளி பழம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ரெண்டுத்தையும் நம்ம புழிஞ்சு வச்சுக்கோம். இப்போ நம்ம புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜார் இருக்கு இல்லைங்களா, நான் வந்து சுக்கு பாருங்கள் தட்டி போடுறேன். பரங்கி இது சொன்ன இல்லைங்களா, அதிமதுரம், அதை வந்து மையாது, அதனால் தட்டி போட்டிருக்கேன். இது வந்து பரங்கி சக்கை, அதிமதுரம், பரங்கி சக்கை எல்லாமே நான் தட்டிட்டேன். இப்போ வந்து மிளகாலாம் வந்து காம்பு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வறுத்த எல்லா பொருளும் நமக்கு மிக்சியில் போட்டுக்கணும். ஆக்சுவலாக நான் வந்து இது அம்மியில் தான் அரைப்பேன். இப்போது வீடியோ நானே எடுத்துகிட்டு நானே எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கையிலே கிண்டும்போது ஆடுறதுலாம் நான் வந்து அதனால தான் இப்போ உங்களுக்கு வந்து. அப்புறம் நான் வந்து கொக்கரை தேங்காய் சொல்லியிருந்தீங்களா, கொக்கரை தேங்காய் அதை பாருங்கள், அதையும் போட்டாச்சு. கட்டி பெருங்காயமாக இருந்தால் நான் வந்து ஃபஸ்ட்டே வறுத்துருப்பேன். தூள் பெருங்காயன்றதுனால நம்ம இப்போ தூளை போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தூள் பெருங்காயத்தையும் அதிலே போட்டுக்கிறோம். கரெக்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பொடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மழமழன்னு அரைக்க போகிறப்போம். இப்போ நம்ம வந்து அடுப்பில் வானல் வச்சாச்சு. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா, தண்ணி ஊற்றி மழமழன்னு அரைக்கணும்னு அரைச்சிட்டேன். இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து கருவேப்பிலையோ கழுவுன கருவேப்பிலையோ போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் உடம் வச்சுருந்தீங்களா போட்டுச்சு. பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கத்திரிக்காய் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் போடுறோம். நம்மளுடைய கத்திரிக்காய் வெங்காயம் வடவும் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டு எண்ணெயில் வதக்கிக்கணும். நம்மளுடைய கொள்ளு கிரேவி வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. நம்ம வந்து புளியும் தக்காளி பழம் கருவேப்பிலை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கல் உப்பு போட்டு இப்போ நம்ம அதை ஊற்றிடுவோம்.
இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டும் கொச்சோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு கொச்சிச்சு. இப்போ நம்ம வந்து பொரிச்சு வச்சுக்கிற பனங்கிழங்கு, வேக வச்ச மல்லாட்டை பயிர் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டோம். இப்போ இதில் போடுறதுக்கு ஒரு பொருளும் இல்லை, கொத்தமல்லி தவிர. இது நல்லா இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கணும். கொச்சோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கொள்ளு பனங்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போடுறோம். பாருங்கள், ஓரத்துலாம் அப்படியே எண்ணெய் நிற்கிது, தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த பதம் வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்து எவ்வளோ கட்டியாகிடுச்சு பாருங்கள். எப்பயுமே நம்ம வந்து தனியாலாம் வந்து அரைச்சி, அதாவது மிளகாத்தூள் அரைச்சி குழம்பு வச்சோம்னா இந்த அளவுக்கு கட்டி வராது. நம்ம வந்து எல்லாமே வறுத்து பொடி பண்ணி நம்ம குழம்பு வச்சுருக்குறோம், அதனால் கட்டியாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். நம்மளுடைய பனங்கிழங்கு கருப்பு கொள்ளு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குழம்புனால நம்ம உடம்புக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இந்த கை கால் குடைச்சல், பயிர் உப்பசமாக இருக்குது, அப்புறம் வந்து தொப்பை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களாம் இந்த மாதிரி ஒரு குழம்பு, அதாவது நம்மளுடைய பாரம்பரியமான குழம்பு. நீங்கள் வந்து எப்போ பாருங்க, ஏன் கவிதா மல்லாட்டை போடுறீங்க, கிழங்கு போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம கொல்லிக்கு போனாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துன்னு வந்து அப்படியே அலசிட்டு அப்படியே குழம்பு வைப்பாங்க. அந்த மாதிரி பாரம்பரியமான குழம்பு நம்மளால் செய்ய முடியலனாலும் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணோம்னா ஓரளவு நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகளும் நம்ம தீர்வு காணலாம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு சின்ன முயற்சி. நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.